இனிய உறவுகளுக்கு இனிமையான வணக்கத்துடன் நான் உங்கள் கதிர். உன்னுடைய உறவு என்னுடைய பலம் அப்படின்னு ஒரு மகனை நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பத்தார் இன்று மகனை இழந்து வாடும் ஒரு தருணம் மிகவும் மோசமான தருணமாக அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் தன் மகனை இழந்து வாடும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு இரங்கல் சொன்னாலும் தாங்கிக்க முடியாத சோகத்தில் தான் அந்த குடும்பம் இருக்குது. ஆமாங்க, அப்படி இழந்து வாடும் ஒரு அற்புதமான ஒரு அன்பான ஒரு பாசமான குடும்பத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம உதவி செய்ய போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் கோபால் அப்படிங்கிற ஒரு ஆத்மா கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். உறவுகளே உலகம் அப்படின்னு வாழ்ந்தாங்க. சதீஷை மட்டுமே உலகமாக நினச்சி சுற்றி வந்த அவங்க பெற்றோர் இன்று யாரை சுற்றுவது, எந்த உலகமும் இல்லையாமல் போச்சே அப்படிங்கிற வழியோடு அவங்க காத்துட்ருக்காங்க. நம்ம சதீஷோட குரல் நமக்கு கேட்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சதீஷோட குரலை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இறைவன் அருள் புரிவாரா, சதீஷ் மனம் இறங்குவாரா அப்படின்னு தெரியல. வாங்க சதீஷ்கிட்ட போய் பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், இது அனைவராலும் நம்பப்பட வேண்டும். நான் எந்த இடத்துலையும் வாக்குறுதியும் கொடுக்கல, யாரையும் நம்ப வைக்கும் நோக்கமும் இல்லை, ஆசையும் இல்லைங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை யார் மீது திணிப்பது எனக்கும் ஆசை இல்லை, உங்களுடைய நம்பிக்கை என் மீது திணிப்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சதீஷ் கோபால் என்ன சொல்கிறாருங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஹாய் சதீஷ் கோபால், ஹாய் சதீஷ் கோபால், சதீஷ் கோபால் அவர்களுக்கு வணக்கம். ஹாய் சதீஷ் கோபால், தம்பி சதீஷ் கோபால் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹாய் சதீஷ் கோபால், உங்களுடைய ஆத்மா எங்க பயணிக்குது சதீஷ் கோபால்? உங்களுடைய ஆத்மா உங்களுடைய குடும்பத்தை பார்க்குதா சதீஷ் கோபால்? உங்களை மட்டுமே உலகமாக பார்க்குற உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் பிரிவை இன்று வரை தாங்கிக்க முடியல, அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றீங்க சதீஷ் கோபால்? அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆறுதல் என்ன? வலிகள் நிறைந்த ஒரு சோல் பாக்ஸா இது இருக்கு, பட் இருந்தாலும் பேச உங்கள் குடும்பத்தார் உங்கள் பிரிவால் வாடும் பொழுது கண்டிப்பாக எல்லாருடைய இதயமும் வாடுது. என்ன செய்யறதுனே புரியாத நிலையில தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ப்ளீஸ் சதீஷ் கோபால், உங்கள் தங்கையோட திருமணம் உங்களுடைய உங்கள் தங்கையோட திருமணம் உங்களுடைய திருமணம்னு கனவு கண்ட உங்கள் பெற்றோர்கள் ஒரு கையை இழந்த மாதிரி இன்றைக்கி நிற்கிறாங்க. முழுக்க முழுக்க இனிமேட்டு அந்த பொண்ணை மட்டுமே நம்பி அவங்களுடைய வாழ்க்கை பயணிக்க போகுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது செய்யணுமான்னு உங்கள் பெற்றோர்கள் கேட்குறாங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, ஏதாவது உங்களுக்கு சாஸ்திரங்கள் செய்யணுமா, சம்பிரதாயங்கள் செய்யணுமா உங்க ஆத்மா சாந்திக்கு? உங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவங்க காத்துட்ருக்காங்க. நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அவங்க செய்கிறதுக்கான ஒரு ஆசையோடு தான் காத்துட்ருக்காங்க.
ஓகே, உங்களுடன் பேசு. உங்களுக்கான ஆத்மா உலகம் எப்படி இருக்கு? உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு? அங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல உங்க குடும்பத்தார நினைச்சு வாடிட்டு இருக்கீங்களா? உங்க குடும்பத்தார் ஆசைப்படுற ஒரு விஷயம், நீங்க கடவுள்கிட்ட வரம் வாங்கிட்டு கண்டிப்பா உங்கள் தங்கைக்கு திரும்ப நான் உடனே உங்கள் தங்கையோட வயிற்றுல வந்து பிறக்கணும்னு. ரொம்ப ரொம்ப நன்றி சதீஷ் கோபால், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பொன்னான வார்த்தைகளாக இருந்துச்சு. இந்த நாள் பொன்னான நாளாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக உங்களுடைய குரலை கேட்டு உங்கள் குடும்பத்தார் மனம் நிம்மதி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சதீஷ் கோபால், உங்களிடமிருந்து விடைபெறுவது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் விடைபெறும் தருணம் வந்துருச்சு. நன்றி, வணக்கம், பாய். பாய் சதீஷ், பாய். உடல் அழியலாம், உரிமை அழியாது, பாசமும் அழியாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி தான் இந்த ஒரு பாசமும் அழியாமல் வாழ்ந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இறுதி வரை சதீஷ் கோபால் அவர்கள் நினைவில் வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அவரும் அவங்களுடன் பயணிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் கதிர். கனத்த இதயத்துடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.